Hello students, welcome to Sakthivelscience online coaching. In this video, we will talk about NEET 2023 online evening class. That is the sample video. We will talk about evening class in detail. Our classes are evening 6 to 9. That is the admission open. You can join the class. ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை, ஃபெஸ்டிவல், ஏதோ ஒரு ரீசனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா அந்த கிளாஸ்க்கான ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கும், நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்கம்மா. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கிளாஸும் கட் பண்ண முடியாது, எல்லா கிளாஸும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ சிலபஸ் உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டாக இருக்காதுமா. டெய்லி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 to 9 நடக்குமா. தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியம் கேட்டீங்கன்னா ரெண்டு மீடியமும் இருக்குமா. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே பைலிங்குவல் கிளாஸ் தான். உங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க, இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கான பைலிங்குவல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவாங்கம்மா. இதோட மெட்டீரியலும் உங்களுக்கு டெய்லியும் முடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. சண்டே வந்து கிராண்ட் டெஸ்ட் இருக்கும், அது போக ஒரு ஒரு லெசன் முடிச்சதுக்கப்புறம் அந்த யூனிட்க்கான யூனிட் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தான் வேண்டியதாக இருக்குமா. ரெண்டாவது படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ரெண்டாவது நீட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லா ரெகுலர் அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்டே வந்துருவாங்க. அதனால நீங்கள் வெளியே எங்கேயும் எந்த ஒரு மீடியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண தேவையில்லை. நம்ம சேனல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் சரி, நம்ம ஈவினிங் கிளாஸும் சரி, எல்லா ரெகுலர் அப்டேட் கொடுத்துருவோம். ஃபீஸ் வந்து ரொம்ப லோயஸ்ட் தான். எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். 9080549820 சொல்லக்கூடிய மேலே கொடுத்துருக்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலை பற்றியும் நம்மளோட கிளாஸஸ் பற்றியும் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோமா. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாமா. இனிமேல் லேட் பண்ணாம நம்மளோட ஈவினிங் கிளாஸ்க்கான சாம்பிள் வீடியோவை பார்த்துடலாமா. க்வெஸ்சன் என்ன கேட்டுருக்காங்கன்னா 250 கிராம் கரும்பு சர்க்கரை கரைசல் 25% உற்பத்தி செய்ய தேவைப்படும் கரும்பு சர்க்கரையின் நிறை என்ன? கரும்பு சர்க்கரை நிறை இது ஒண்ணு மட்டும் தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, இன்னும் ஒண்ணு கேட்டிருக்காங்க. இது தமிழ் கரும்பு சர்க்கரை பிளஸ் நீரின் நிறை. இப்ப சர்க்கரை கரைசல் என்ன? சர்க்கரைக்குள்ள தண்ணியை ஊத்துறது. அப்ப சர்க்கரையோடையும் சர்க்கரையோட நிறையும் நீரின் நிறையும் தான் கேள்வியே கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் சுகரும் அதே மாஸ் ஆஃப் வாட்டரும் இதுதான் குவெஸ்டனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவங்க கொடுத்த ஹிண்ட் ஒரே ஒரு ஹிண்ட் தான், அந்த சொல்யூஷனோட வெயிட். கவனிங்கம்மா, குவெஸ்டன்ல நமக்கு அவங்க கொடுத்த ஒரே ஒரு ஹிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்யூஷன் தீர்வு. அவங்க கொடுத்த ஹிண்ட் வந்து 250 கிராம் கரும்பு சர்க்கரை கரைசல். கரும்பு சர்க்கரை கரைசல் அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம், இதுதான் கரைசலின் நிறை. கரைசலின் நிறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன் 250 கிராம். இது வரைக்கும் தெளிவா இருக்கா கேள்வியில? 250 கிராம் அவன் என்ன கொடுத்துருக்கான், கரைசல்ல நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம். அது போக அவன் குவெஸ்டன்ல நிறை சதவீதமும் கொடுத்துட்டான். குவெஸ்டன் என்ன கொடுத்துட்டான், நிறை சதவீதமும் கொடுத்துட்டான். 25% குவெஸ்டன்ல வந்திருக்கு 25%. அப்ப இது என்ன மாஸ் பர்சன்டேஜ், நிறை சதவீதமும் நமக்கு கேள்வியிலே இருக்கு, மாஸ் பர்சன்டேஜும் அவன் அது குவெஸ்டன்லயே கொடுத்துட்டான். புரிதாங்களா இல்லையாமா? நம்ம குவெஸ்டன்ல என்ன இருக்கு, மாஸ் பர்சன்டேஜும் இருக்கு. மாஸ் பர்சன்டேஜ் வேற என்ன சார் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். இது ரெண்டு தான் நமக்கு கொடுத்த ஒரே ஹிண்ட். ஒன்னு மாஸ் பர்சன்டேஜ் இருக்கு, இன்னொன்னு சொல்யூஷன் ஆஃப் மாஸ், மாஸோட சொல்யூஷன் இருக்கு. இப்ப வேற எதுவும் இருக்கு ஹிண்ட் இல்ல. ஆனா நம்ம கேட்ட கேள்வி ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறான். அந்த சொல்யூஷன்ல ரெண்டு விஷயம் ஊத்திருக்கோம், ஒன்னு வந்து சர்க்கரை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர், நீர். இது ரெண்டின் நிறை கேட்கறான். நமக்கு அந்த ஃபார்ம்ல எழுதுவோம், ஏன்னா இங்க நிறை சதவீதம் கொடுத்துருக்கனால நம்ம நிறை சதவீதம் ஃபார்ம்லக்கு போகலாம். நிறை சதவீதம் மாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்னமா, ஃபார்ம்ல என்ன நிறை சதவீதத்துக்கு கரை கரை பொருளின் பொருளின் தமிழ் எழுத தமிழ் எழுதிடலாம். கரை பொருளின் நிறை மாஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வேற என்ன நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கரைசலின் நிறை. கரைசலின் நிறை இன்டூ 100 அப்படிங்கறதுதான் நமக்கு இந்த ஃபார்முலாவிலையும் கொடுத்த ஒரு விஷயம். நமக்கு கரை பொருளின் நிறை அதாவது சக்கரை தானே இதுல கரைபொருள், வேற ஒன்றும் இல்லைல்ல, சக்கரை சொல்லிட்டு தானே இதுல கரைபொருள். அப்ப இதுதானே நிறை தான் கேட்டிருக்கான். அப்ப இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நிறை சதவீதம் எவ்வளவு கொடுத்துருக்கான், 25% ஈக்குவல் டு கரைபொருள் நிறை தெரியல ஸோ எக்ஸ்னு வச்சுக்கிறேன். கரைசலின் நிறை எவ்வளோ, 250 கிராம் இன்டூ 100 எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ஸோ 25 × 250 / 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை ரீசால்வ் பண்ணி பார்க்கலாம். மேலே வந்து ரீசால்வ் மல்டிபிளேஷன் பண்ணினா கிட்டத்தட்ட எவ்வளோ கிடைக்குதுன்னா 6250 6250 25 × 250 பெருக்கணும் டிவைடட் பை 100. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல், இது 10 அடுக்கு பிளஸ் 1, மேலே போனால் மைனஸ் 1, அதனால ஒரு புள்ளி மேலே வந்து சேர்ந்துடும்.
அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது இதுல ஓவரால் ஆன்சர் 62.5 கிராம் எக்ஸ். அப்ப இது யாரு சர்க்கரையின் நிறை, சர்க்கரை அதாவது கரும்பு சர்க்கரை, கரும்பு சர்க்கரையின் நிறை இங்கிலீஷ்ல மாஸ் ஆஃப் கேன் சுகர். ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு நமக்கு நல்லாவே தெரியுமா. ஐயோ சாரி, இது கரும்பு சர்க்கரையின் நிறை நமக்கு நல்லாவே தெரியுமா. இந்த கரும்பு சர்க்கரையும் நீரும் சேர்ந்தா மட்டும்தான் எனக்கு என்ன கிடைக்கும், கரும்பு சர்க்கரை கரைசல் கிடைக்குமா? கரும்பு சர்க்கரையும் நீரும் சேர்ந்ததானே கரும்பு சர்க்கரை கரைசல் கிடைக்கும், கரெக்ட் தானே? கேன் சுகரும் வாட்டரும் மிக்ஸ் ஆனாதானே வாட்டர் கேன், சாரி வாட்டர் கேன் கேன் சுகர் சொல்யூஷன், கேன் சுகர் சொல்யூஷன். இன்னொரு ஃபார்ம்ல சொன்னோம்னா கரைபொருளும் கரைப்பானும் சேர்ந்தா கரைசல், சொல்யூட்டும் சால்வண்ட்டும் சேர்ந்தா சொல்யூஷன். இது வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், அதை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன். இதில் கரைசலின் நிறை சரி, கரும்பு சர்க்கரையின் நிறை கண்டுபிடிச்சு எவ்வளோ 62.5 கிராம். அடுத்து நமக்கு நீரின் நிறை தேவை, ஸோ தெரியல எக்ஸ்னு வச்சுக்கிறேன். கரும்பு சர்க்கரையின் கரும்பு சர்க்கரையின் கரும்பு சர்க்கரை கரைசலின் நிறை க்வெஸ்சன் பேப்பர்ல இருக்கா 250 கிராம். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், அதை அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 250 கிராம் மைனஸ் 62.5 கிராம் ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ வருது, 2.5 இந்த பக்கம் என்ன வருது 187.5 கிராம். இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னது நீரின் நிறை, நீரின் நிறை அதான் ரெண்டாவது கொஸ்டின். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், மாஸ் ஆஃப் வாட்டர் தானே கேட்டிருக்கிறான். ஸோ மாஸ் ஆஃப் வாட்டர் இதுல பார்த்தாலே தெரியுது மாஸ் ஆஃப் வாட்டரோட வேல்யூ அதிகமாக தான் வந்திருக்கு மாஸ் ஆஃப் கேன் சுகரை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன் கேன் சுகர் ஒரு சொல்யூட், கேன் சுகர் ஒரு சொல்யூட்டுங்கிறதுனால கம்மியான அளவு மாஸ், வாட்டருங்கிறது சால்வெண்ட்டு அதனால நமக்கு என்ன வந்திருக்கு அதோட மாஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. ஸோ நம்ம போட்ட ஆன்சரும் கரெக்டு தான். எதாவது ஆப்ஷன்ல இருக்கா? கரைசலில் 15 கிராம் மெத்தில் ஆல்கஹால் உள்ளது, மெத்தில் ஆல்கஹால் உள்ளது. கரைசலின் அடர்த்தி 0.96 கிராம் பர் மில்லி லிட்டர் எனில், கிராம் பர் மில்லி லிட்டர் எனில் கால்குலேட் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த மெத்தில் ஆரஞ்ச், மெத்தில் ஆரஞ்சின் மெத்தில் ஆரஞ்சா இல்ல மெத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹாலின் நிறை சதவீதம் காண்க, நிறை சதவீதம் காண்க. ஆப்ஷன் ஏ 11.62 பர்சன்டேஜ், ஆப்ஷன் பி 13.62 பர்சன்டேஜ், ஆப்ஷன் சி 15.62 பர்சன்டேஜ், ஆப்ஷன் டி 17.62 பர்சன்டேஜ். எழுதியாச்சா? க்வெஸ்சன் வேற ஸ்பீட் எழுதிக்கமா? ரைட், எஸ் சார் எழுதியாச்சு. இப்போ கேள்வியில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு படிச்சு பார்த்துட்டு நம்ம மீனிக்கு வருவோம். க்வெஸ்சன்ல 100 மில்லி லிட்டர் கரைசலில் மில்லி லிட்டர்ல கொடுத்துருக்காங்கம்மா, மில்லி லிட்டர் அப்படின்னு நம்ம எதில் எடுத்தோம்னா கன அளவில் எடுத்துக்கணும். நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா மில்லி லிட்டர் லிட்டர் ஆல்ரெடி மில்லி லிட்டர் வந்து கன அளவோட யூனிட் பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல, கன அளவுலேயே பார்த்துருப்போம். ஒரு லிட்டர்ல எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஒரு லிட்டர்ல எவ்வளோ மில்லி லிட்டர் இருக்கு, 1000 மில்லி லிட்டர் இருக்கு. இது எதில் படித்தோம், கன அளவில் படித்தோம். ஒரு கரைசலோட நிறை தரல இந்த முறை கன அளவு கொடுத்துருக்காங்க, வால்யூம் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
ஒரு எதாவது கரைசலினா கரைசலோட ஆஃப் சொல்யூஷன், ஒரு கரைசலோட வால்யூமும் அதுக்குள்ள மெத்தில் ஆல்கால் இருக்கான் எவ்வளோ கிராம், 15 கிராம் அப்படியே தூளா ஒரு தண்ணி பாட்டிலில் 100 மில்லிலிட்டர் தண்ணியில் ஒரு 15 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தர உப்பு போடுற மாதிரி. ஸோ 15 கிராம் மெத்தில் ஆல்கால் இருக்கான். இப்போ சொல்யூஷன் கரைசலுக்கு கொடுத்த டென்சிட்டி, அந்த கரைசலோட அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 0.96 கிராம் பர் மோல். இது நம்ம எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். எனில் மெத்தில் ஆல்கால் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மெத்தில் ஆல்கலோட நிறைய சதவீதம் அதுதான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கடைதானே கரைசலின் கன அளவு தான் கொடுத்துருக்காங்க, நிறை கிடையாது. கரைசலின் கன அளவு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் காரணமாக தான் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கொடுத்த முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 கிராம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 15 கிராம் ஆஃப் மெத்தில் ஆரஞ்சு, அப்போ மெத்தில் ஆரஞ்சு கம்மி, அப்போ யாரு மெத்தில் ஆரஞ்சு என்னவா இருக்கு சொல்லிட்டா சால்யூன் தான், கரை பொருளா இருக்கு. அப்போ இது கரை பொருளின் கிராம்ல கொடுத்துருக்கான் நிறை. ஸோ கரை பொருளின் நிறை இன்டெரக்டா நமக்கு என்ன கொடுத்துருக்கான், கரை பொருளின் நிறை மாஸ் ஆஃப் சொல்யூட் இதுவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 0.96 கிராம் பர் மில்லிலிட்டர் நிறை பை கன அளவு. இது நிறை இது கன அளவு, நிறை பை கன அளவுனா அடர்த்தி. நம்ம கொஸ்டின்ல கொடுத்துட்டான் இது ஒரு அடர்த்தி, ஆனா யாரோட அடர்த்தியை கொடுத்துருக்கான், கரைசலின் அடர்த்தியா நமக்கு இது கேள்வியில வந்துருக்கு. கரைசலின் அடர்த்தியா நமக்கு கேள்வி வந்துருக்கு. டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷனுக்கு நமக்கு இதில் இருந்துருக்கு. மூணே மூணு ஸ்டேட்மெண்ட் தான். அவன் கேட்ட கேள்வி, அவன் கேட்ட கொஸ்டின் என்ன, அவன் கொஸ்டினா எதை ஃப்ரேம் பண்றானா, எதை கேட்டிருக்கிறான், மெத்தில் ஆல்கலோட பர்சன்டேஜ், மெத்தில் ஆல்கலோட பர்சன்டேஜ். அப்ப மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் மெத்தில் ஆல்கால் அதாவது சொல்யூட், அதுக்கு நமக்கு ஃபார்முலா நமக்கு கிட்ட இருக்கு. சொல்யூட்லோட மாஸ் பர்சன்டேஜ் நமக்கு ஆல்வேஸ் ஃபார்முலா இருக்கு. கரைபொருளின் நிறை சதவீதம் கேள்வியில கேட்டிருக்கிறான். சரிம்மா, கரைபொருளின் நிறை சதவீதத்துக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை போட்டுட்டு முன்னாடி கொடுத்து மூணு டேட்டாவில் இருந்து எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சரி சொல்லுங்கம்மா, கரைபொருளின் நிறை சதவீதத்துக்கு ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம், சொல்லுங்க. கரைபொருளின் கொஸ்டின்ல ஏதாவது கரைபொருளின் நிறை இருக்கா, இருக்கா? சம்மில் போடும் கரைசலின் நிறைங்கிறது எனக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுது, ஆனால் கேள்வியில இல்லை. கேள்வியில நமக்கு என்னது இது இல்லை. அதுக்கு பதிலாக கரைசலை பற்றி நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க கரைசலுக்கு, கரைசலின் அடர்த்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு கன அளவு அடர்த்தி ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும், ஒரே ஒரு ஃபார்முலா தான் புக்லேயே இருக்கு. என்ன ஃபார்முலா, அடர்த்தி ஈக்குவல் டு அடர்த்தி கொடுத்திருக்கான், கரைசலின் கன அளவு கொடுத்திருக்கான். அப்ப கரைசலின் நிறை கண்டுபிடிச்சிட முடியுமா, டென்சிட்டி ஃபார்ம்ல டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் அபான் வால்யூம். டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் இருக்கு, டென்சிட்டி ஆஃப் வால்யூம் இருக்கு. அப்ப டென்சிட்டி ஆஃப் மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா, கண்டுபிடிச்சிட முடியும். எவ்வளவு கொடுத்துருக்கான், 100 ml. சார் மாத்திரம் வேணாமன்னா தேவையில்லை, ஏன்னா நம்ம கொடுத்து 0.96 என்னது கிராம் பர் எம்எல் தான், சொன்னால் எந்த ஒரு யூனிட்டையும் மாத்த தேவையில்லை. 100 ml தெரியும். இதுக்கு பெருக்கலை கொண்டு போங்க, பெருக்குன்னு என்னென்ன வரும், 0.96 × 100
ஒரு ஜீரோக்கு ஒரு பாயிண்ட், இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு பாயிண்ட், அப்ப ரெண்டும் சரியா போச்சு. கிட்டத்தட்ட நமக்கு என்ன வருது 96, ரெண்டு ஜீரோவும் போயிடும். சோ 96 கிராம் அப்படிங்கிறது நமக்கு, இது யாரோட மாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ் ஆஃப், நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் சொல்யூஷன், மாஸ் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். கரை சளி நிறை தானே ஹெட்டிங் போட்டு கண்டுபிடிச்சது, அப்ப கரை சளி நிறை கண்டுபிடிச்சாச்சு. எதுக்கு இங்க போடலாமா, அதுதான் நமக்கு தேவை. அப்ப 96 × 100 நம்ம கேன்சல் அவுட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம். மேல ஜஸ்ட் இது இமேஜின் பண்ணுங்க, மேல ஒரே ஒரு ஜீரோ மட்டும் எடுத்துக்கோங்க, 150. ரெண்டு ஜீரோ எடுத்துக்கலாம், நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போலாம். கீழே 96 பதிலா அப்ராக்சிமேட், 96 பதிலா 100 வச்சுக்கிறேன். 00 கேன்சல், 00 கேன்சல். அப்ப கிட்டத்தட்ட 15 ஏதோ நியர்பை ஆன்சர் இருக்கா? எஸ் சார். என்ன இருக்கு அப்ராக்சிமேட்டா? 15 சொல்றேன். ஆனா எக்ஸாக்ட்டா நமக்கு என்ன வரும், கேன்சல் பண்ணா 15.625% நமக்கு வரும். இது எக்ஸாக்ட் வேல்யூ, அப்ராக்ஸா நமக்கு 15. ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கேன்சல் பண்ணா எக்ஸாக்ட் ஆன்சர் இது. எதுல இருக்கு ஆன்சர்? ஆப்ஷன் சி இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, அவ்வளோதான்.